ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜவ்வரிசியில் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில், ஜீரகம், கடுகு, கொஞ்சம் காயம், இது மூணு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, இது நல்லக்கடலை, பச்சை நல்லக்கடலை வாங்கி நல்லா வறுத்துக்கிட்டு பொடியாக்கி வைக்கணும். வச்சுட்டு இனி இது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானிலையில் ஒரு சீஞ்சட்டி வச்சுருங்க. வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஜீரகம் காயம் எண்ணெய் சூடான உடனே தூக்கி போட்டிருக்கேன். அதுபோல் பச்சை மிளகாய், கடுகு, ஜீரகம் நல்லா போட்டு பச்சை மிளகாய் போட்டு போகிறேன். ஹலோ, இந்த ஜவ்வரிசி போட போகிறேன். ஜவ்வரிசி நல்லா தண்ணி ஈரம் காய வரைக்கும் நல்லா வரட்டணும். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு உப்பு போட போகிறேன் தேவைக்கு. அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடியில் பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது. நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த கடலை பொடி ஆக்கி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த கடலை பொடி போட்ட பிறகு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தால இந்த உருளைக்கிழங்கு வச்சு வச்சுட்டு அது போட போகிறேன். இந்த இருக்கு கடலை பொடி இருக்குல்ல, அதை அவ்வளோதையும் மேலே தூவி விட்டுறணும். கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் குடல் புண்ணுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்கள் நம்ம ஜவ்வரிசி அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு புதுசாக இருக்குது. இப்போ பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுங்க, வச்சு கொடுங்க. நல்லா சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.